கிளறிட்டு இருக்கும், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாளை பின்ன ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும், அடுத்தடுத்த பிறவிகள் வரும், அதுலலாம் இருந்து கடந்து நம்ம ஜெயிக்கணும்னா யோக பயிற்சி பண்ணணும், தவம் பண்ணணும், தவம் பண்ணணும், அதுபோல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஜீவகாருண்யம் செய்தாலும் உஷ்ணம் கிளம்பும், புரிஞ்சுக்கணும். நீங்க ஆத்ம விசாரம் பண்ணாலும் உஷ்ணம் அதிகமாகும், கவனிக்கணும். நீங்க விசார அதி உஷ்ணம்னு சொல்றாங்க, அதுலயும் உஷ்ணம் கிளம்பும். அங்கங்க செதறிட்டு இருக்க மைண்டை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா பஞ்சாயத்து இல்லை, ஆனா உயிர் போயிடும் சீக்கிரம், அடுத்த பிறவி என்பது உண்டு. ஒருநிலைப்படுத்தும் போது உஷ்ணம் கிளம்பத்தான் செய்யும், எந்த பயிற்சி எடுத்தீங்கனாலும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட கருணை உணர்வோட ஆன்மா உருக்கம் அடைந்தாலும் உஷ்ணம் ஏற்படும், தவம் யோக பயிற்சி செய்தாலும் உஷ்ணம் ஏற்படும், விசாரம் கேள்வி கேட்டாலும் ஆத்மாவை விசாரம் செய்தாலும் உஷ்ணம் என்பது ஏற்படும். ஆக மொத்தம் உஷ்ணம் ஏற்படும். இதை எப்படிங்க சமன்பாடு படுத்துறது? ரொம்ப சிம்பிள். இதுக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லை, உயிர் போற அளவுக்குலாம் திங்க் பண்ணாதீங்க. அது வந்து அறியாமையின் வெளிப்பாடு தான். ஹீட் ஏறும்போது நியூட்ரலைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஹீட் ஏறும்போது எப்படி நியூட்ரலைஸ் பண்றது அப்படின்னு கிளியரா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயினாக இந்த பயிற்சி செய்கிறவங்க கம்பல்சரி பெண்கள் வந்து வெள்ளி மற்றும் செவ்வாய், ஆண்கள் வந்து புதன் மற்றும் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ஒரு விஷயம் மெயினாக சொல்றேன், பயிற்சி பண்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், நார்மலா இருக்கிறவங்க உச்சியில எண்ணெய் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த தவம் செய்கிறவங்க யோக பயிற்சி செய்கிறவங்க மூணு விஷயம் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, உச்சந்தலைக்கு அழுத்தி எண்ணெய் வைக்கக்கூடாது. ஏன்னா நீ ஏற்றக்கூடிய ஹீட்டு புருவ மத்தியத்தெல்லாம் ஜோதியாக தெரியும். புருவ மத்தியத்தில் ஜோதியாக தெரியும் போது உச்சந்தலையில் அழுத்தி எண்ணெய் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, இதுதான் உச்சி. உச்சினா எது? குழந்தைக்கு அந்த உச்சி துடியக்கூடிய இடம். அழுத்தி எண்ணெய் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, ஹீட்டு பூரா கீழே இறங்கிடும். கீழே இருக்கக்கூடிய எனர்ஜி ஏற்றி தான் மேலே கொண்டு போய் ஜோதியை பார்க்குறீங்க. அதுதான் ஞானம், அதான் சித்தி, அதான் முத்தி, அதான் அத்தனை கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, அத்தனை சித்திகளையும் அழிக்க வல்லது அதான். அப்போ நீ அந்த ஹீட் இறங்கிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஜோதி தெரியும்? பரஞ்சோதி மகான் வேதாத்ரி மகரிஷி ஆகிட்டாங்கன்னா முதல் சத்தியமும் உச்சிக்கு எண்ணெய் வைக்கக்கூடாதுன்றது தான். இப்போ இப்போ நிறையா பேர் சரியாக யோக பயிற்சி பண்ணுறவங்களே உபதேசம் பண்ணுறவங்களும் உச்சிக்கு எண்ணெய் வைக்கக்கூடாதுன்றதை சொல்லித்தரதில்ல. அதனால் தயவுசெய்து பரம்பொருள் யோகியில் மட்டும் கிடையாது, வேறு எந்த யோக பயிற்சி பண்ணுறவங்களாக இருந்தாலும் உச்சிக்கு மட்டும் அழுத்தி எண்ணெய் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா ஹீட்டு கீழே இறங்கிடும். ஹீட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் ஜோதியை பார்ப்பது மிக 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 கடினம். அப்போ என்னங்க, நான் எண்ணெயை வைக்கக்கூடாதான்னு கேட்டால், அப்படி இல்லை, முடியில் வச்சுக்கோங்க, மேலாப்பில் வச்சுக்கோங்க, ஏன்னா நரைச்சிடக்கூடாது, வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்க முடியில் வச்சுக்கலாம். அழுத்தி அந்த ஏன்னா ஹெட் மசாஜ் பண்ணும்போது தலையில் உச்சந்தலையில் அழுத்தி வைப்பாங்க தெரியுமா, அப்படின்னு அழுத்தி வச்சிங்கன்னா ஜோதியை பார்க்க முடியாது, பல வருட தவமும் வீணாகிவிடும். இதை ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தவம் செய்யக்கூடிய யோகிகள் ரத்த தானம் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, இது கான்ட்ரவர்ஷியலான விஷயம். நான் நார்மல் பீப்புளை ரத்த தானம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லலை. தவம் செய்யக்கூடிய யோகிகள் நிச்சயமாக ரத்த தானம் செய்யக்கூடாது, சித்தர் பெருமக்களே சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய கருத்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, தவம் செய்ய செய்ய பல வருட உழைப்பு சாதாரண விஷயமே கிடையாது, அது எல்லாமே அருளாக மாறி இருக்கும். உங்களுடைய நீங்கள் சேர்த்து வச்ச மொத்த எனர்ஜியும் வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய உழைப்பிற்கு பலனே இல்லாமல் போயிடும். அதனால் உங்களை ரத்த தானம் செய்யணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு சொந்தக்காரங்களோ உங்களோட நண்பர்களையோ கூட்டிகிட்டு போய் ரத்த தானம் கொடுங்க. நீங்கள் தவம் பண்ணுறீங்கன்னா புரிஞ்சுக்கிறவங்களோ கூப்பிட்டு போங்க. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தவத்தில் இருப்பவர்கள் தவம் யோகம் செய்பவர்களை எரிக்கக்கூடாது, அவர்களை சமாதி தான் வைக்க வேண்டும். வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறாரு, மற்ற பல சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் எரிக்கக்கூடாது அப்படின்னா, பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த காரணம்லாம் நான் சொன்னேன், ஏதோ பைத்தியகாரம் உளறான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சமாதி வைக்கும் போது அந்த அந்த உடலுக்கும் அந்த உயிருக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ரெயின்போ, வாரியர்ஸ் ஆஃப் தி ரெயின்போன்னு சொல்லுவாங்க ஒரு சில வார்த்தைகள். இந்த உலகம் அழிவு நிலைக்கு ஏற்படுத்தப்படும் போது, இறைவன் அனுகிரகம் செய்யும் போது, அந்த ஆன்மாக்கள் தேவைப்படக்கூடிய உடலை எடுத்து இந்த உலகில் உள்ள மனிதர்களை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஒரு கூற்று இருக்குது, சித்தர் பெருமக்களோட கூற்று இருக்குது. ரெண்டாவது, சில பல யோகிகளோ சில பல தவத்தை அடைந்தவர்கள் அப்போது இறப்பு ஏற்பட்டாலும் கூட ஒரு சில அந்த ஆன்மா உண்மையாகவே கதரும் போது, ஒரு சில நல்ல நிலைகளை ஆவி உலகத்தில் அடையும் போது, இல்லை அவங்க தாய் தகப்பம் பண்ண புண்ணியம் அந்த ஆன்மாவிற்கு சேரும்போது, அந்த உடலின் மூலியமாக மறுபடியும் அந்த ஆன்மா வந்து நல்ல நிலையை மற்ற மனிதர்களுக்கு கொடுக்கும்ன்ற ஒரு கூற்றும் இருக்குது. ஏகப்பட்ட கூற்று இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு நம்ப முடியாதபடி தான் இருக்கும். மெயினாக இப்போதைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, யோகம் தவம் செய்பவர்களை எரிக்கக்கூடாது, சமாதி தான் வைக்க வேண்டும். நான் வள்ளல் பெருமான் வந்து ஜென்ரலாகவே யாரையும் எரிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறார், பட் நீ அதை எப்படியும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் அட்லீஸ்ட் நம்ம இந்த தவம் யோகம் செய்யக்கூடிய நம்ம ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் பரம்பொருள் ஃபேமிலி சொல்ல, இந்த தவம் யோகம் செய்யக்கூடிய எல்லாரையும் சேர்த்து தான் நான் ஃபேமிலின்னு சொல்கிறேன், நீங்களாவது தயவு செய்து உங்களது உடலை எரிக்க விடாதீர்கள். மெயினாக இன்னொன்று என்னென்னா, உடல் தானமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண் தானமோ நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நிச்சயமாக செய்யக்கூடாது. இந்த யோகம் தவம் செய்கிறவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது. எங்கள் அப்பா இறந்தப்போ, ஆக்சிடென்ட்டில் இறந்தப்போ 15 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம், தனியார் மருத்துவமனையில் வச்சுருந்தோம்.
பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அவர் இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பானா எனக்கு அவ்வளோ உயிர், ஆனால் எங்கள் அப்பாவோட கண்களாவது அடுத்தவங்களுக்கு பயன்படட்டும்னு சொல்லி இம்மிடியேட்டாக எங்கள் அப்பாவோட இறப்பை பற்றியும் கவலைப்படாமல் இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாஸ்பிட்டலேருந்து வர சொல்லி அவன் அவரோட கண்ணை வந்து எடுத்து போக சொன்னேன். ஸோ கண் தானத்தை மதிக்கக்கூடியவன் நான், உடல் தானத்தை மதிக்கக்கூடியவன் நான். நான் வந்து ஒரு இந்த தவம் யோகத்துக்குலாம் முன்னாடியே வந்து என்னோடய உடலை தானத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதி அதுக்கு ஒரு 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 கார்டே வச்சுருந்தேன். நான் என்னோடய கண்களையும் தானம் செய்து விடுகிறேன்னு எழுதி நான் வச்சுருந்தேன். பட் தவம் யோகம் என்பது மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடாது. ரெண்டுமே கம்ப்ளீட் வேறு வேறு கான்டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வேலைகளை தயவு செய்து தவயோகிகள் செய்யாதீர்கள். ஓகே, ஆல்ரெடி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், எண்ணெய் தேய்த்து குளிக்கும் அன்னைக்கு இளநீரோ மோரோ குடிக்கக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது, நைட்டு தான் தூங்கணும். இதை கடந்த நிலையில் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகும்போது நீங்கள் வந்து கம்பல்சரி சுடுதண்ணியில் தான் குளிக்கணும், இதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கடந்து எண்ணெய் தேய்ச்சி முடித்த உடனே ஒரு 15 ஒரு 20 நிமிஷம் வெயில் படக்கூடிய இடத்துல, ஆண்களாக இருந்தால் வெளியில் போய் நில்லுங்க, பெண்கள் வெளியில் போய் நிற்க முடியாதுன்றதுனால சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல நில்லுங்கள். சூரிய வெளிச்சமே உங்கள் வீட்டில் இல்லையா, ஃபேனை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த ஹீட்டு உங்கள் உடம்புல படக்கூடிய இடத்துல நீங்கள் நின்று கொள்ளுங்கள். ஓரளவுக்கு அந்த சூரிய வெளிச்சம் எங்கே ஓரளவுக்கு படுற இடமா இருந்தாலும் நின்றுக்குங்க. சுத்தமாக சூரிய வெளிச்சமே உள்ளே வரலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10-15 உங்களுடைய ரூம்லேயோ இல்லை 15-20 உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடையாது அவ்வளோ நேரம் ரூமில் தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க செல்லலாம். இந்த மாதிரி செல்லும்போது நரம்பு பிரச்சனைகள் வராது. குறிப்பாக யோகம் தவம் செய்யும்போது நரம்புகளுக்கு நல்ல பவர் வேணும், நல்ல வலு வேணும். ஸோ அதுக்கு உண்டான ஆற்றலை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னாவே 99.9999% உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. இதை கடந்த நிலையில் அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருணை கிழங்கு அதிகமாக சாப்பிட்ணும். ஏன் கருணை கிழங்கு சாப்பிட்ணும், அதுக்கு பேரே கருணை கிழங்கு. ஏன் கருணை கிழங்குன்னு வச்சுருக்காங்க, கருணையோடு இருப்பதனால அது கருணை கிழங்கு. எதுக்கு அது கருணையாக இருக்குது அப்படின்னா, மனிதனுடைய உடலிற்கு கருணையாக இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கைக்கு கருணையாக இருக்கிறது, தேவையில்லாத நோய்களை போக்குகிறது, அதனுடைய மகத்துவத்தை சொல்லவே முடியாது, அவ்வளோ விஷயங்களை அது கொடுக்கிறது. அதனால் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி கருணை கிழங்கு சாப்பிட்டீங்கன்னாவே பைல்ஸ் பிரச்சனை வராது, சூட்டுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராது, தேவையில்லாத வாயு பிரச்சனைகள் வராது. ஒரு ரெண்டு பொருளை நீங்கள் அவாய்ட் பண்ணு. என்ன, கத்திரிக்காயை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க, டோட்டலாக விஷக்கொல்லி. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மனிதனை கொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது. ரெண்டாவது உயிர் உயிர் பிராணம்னு டோட்டலாக எடுத்துரும். கத்திரிக்காயில் ஒன்றுமே கிடையாது, அதை எடுத்துருங்க. அது இன்றைக்கி வர கத்திரிக்காயில் ஒன்றுமே கிடையாது, தயவு செஞ்சு எடுத்துருங்க, அதை பயன்படுத்தாதீங்க. ரெண்டாவது எதை பயன்படுத்தக்கூடாதுன்னா உருளைக்கிழங்கு. ஏதாவது டேஸ்ட்டுக்கு அப்போதைக்கு எதாவது வறுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணி, ஆனால் கம்ப்ளீட்டாக அது வாயு முதுகு பிடிப்பு ஏற்படும், அங்கங்கே இழுத்து பிடிச்சிக்கும், உடம்பு வலி எடுக்க ஆரம்பிக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். ஸோ உருளைக்கிழங்கு மற்றும் கத்திரிக்காயை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதை கடந்த நிலையில் வாய்ப்பு கிடைக்கும் போல வெண்பூசணி ஜூஸ் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே வாங்க. வெண்பூசணியை ஜூஸாக கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவதானியங்களை அதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. நவதானியங்கள்னால் என்ன, கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல், கொள்ளுப்பயிறு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி வேக வச்சா உடனே சாப்பிட்ற மாதிரி, எந்த எக்ஸ்ட்ரா எசன்ஸும் போடாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரியான நவதானியங்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ணும். எப்போ பார்த்தாலும் அரிசி, கோதுமை, உளுந்தம்பருப்பு இப்படியே போகாதீங்க. நவதானியங்கள் அதிகமாக சாப்பிடுவோம். நவதானியங்களும் நவ கிரகங்களோட தொடர்புடையது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நவதானியத்தோட தொடர்பு இருக்கு. ஸோ அந்த நவதானியங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நவகிரக மாறுபாடுகள் இல்லை நவகிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த நவதானியங்களை சாப்பிடும்போது அது அதனை நிவர்த்தி செய்துவிடும். ஸோ இதையும் நல்லா மைண்டில் வச்சுங்க. இதை கடந்த நிலையில் வாய்ப்பு இருக்கும்போது கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், இது மூணையும் அடிக்கடி குடிங்க நீங்கள். கேரட், பீட்ரூட், ஆப்பிள், இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். ஏபிசின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏபிசின்னா என்ன, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த மூணையும் டெய்லி குடிக்கணும்னு நான் சொல்ல. ஒரு ஒரு வாரத்தில் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக குடிக்க முடியுமோ, எங்கேயோ வெளியில் போகிறீங்களா, ஒரு ஜூஸ் சாப்பிட போகிறீங்களா, கேரட் ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் சும்மா இருக்கீங்களா, ஏதாவது தாகம் எடுக்குதா, டக்குன்னு தண்ணி குடிக்காமல் தண்ணிக்கு பதிலாக ஒரு ஒரு 5 ஒரு 10 டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டா பீட்ரூட்டே ஜூஸாக குடிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடவும் உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும், தேவையற்ற பிரச்சனைகளை இது சரி செய்து விடும். இதை கடந்த நிலையில் ரொம்ப சில நேரத்தில் தவம் பண்ணும்போது உஷ்ணம் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய காதுலேருந்து புக வரமாக இருக்கும், டீஹைட்ரேட் ஆகிடும், எந்திரிக்கவே முடியாது, அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால், உங்களோட தொப்புள்ளியும் 2 கட்டை விரல்களிலும் விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுத்திங்கன்னா காலையில் சரியாயிரும். இல்லை ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில்
அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் நைட்டு நீங்கள் வைக்கும் போதும் சரியாகிவிடும். உடனே போய் ஏதாவது ஒரு மாத்திரையை போடுறேன் டேப்லெட்டை போடுறேன்னு போட்டிங்கன்னா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். ஸோ ஐயோ தவம் செய்வதனால் ஏற்படும் இந்த உடல் உஷ்ணத்தை நீங்கள் சமன்பாடு எப்படி செய்ய வேண்டும் என்றால் சித்த மருத்துவத்தின் மூலியமாகவோ அல்லது ரெஸ்ட் எடுத்து தான் சரி பண்ணும். உடனே அலோபதிக்கு போயிடாதீங்க. அவசர சிகிச்சைக்கு கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு ஏதாவது இமீடியட்டான ஆக்சிடென்ட்னா நீ அலோபதிக்கு போகலாம். ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸாக இருக்குது, நமக்கு டைம் இருக்குது, லைஃப் ஸ்பேன் இருக்குன்னா ஏன் நம்ம உடனே அலோபதி போகணும்? அப்போன்னா ஃபஸ்ட்டு சித்த மருத்துவத்தை அணுகுங்க. அப்படி இல்லாட்டினா ஹோமியோபதியை செகண்ட் ஆப்ஷனாக வைங்க. அப்படி செகண்ட் ஆப்ஷனை கடந்து அது வேலை செய்யலைன்னா தேர்ட் ஆப்ஷனாக நீங்கள் ஆயுர்வேதாவை வைங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற ஆப்ஷனே போகணும். எடுத்த உடனே நீங்கள் அலோபதின்னு எல்லாத்துக்கும் நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்புறம் அதனுடைய ரூட் காஸை சரி பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாயிடும். ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமா ஏதோ ஒரு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், மிகப்பெரிய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னா வேறு வழியில் நீங்கள் அலோபதி போய் தான் ஆகணும். ஸோ மற்ற விஷயங்களுக்கு உடனே அலோபதி போகாதீங்க. இந்த மாதிரி யோக சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இதை கடந்த நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரகத்தண்ணின்னு ஒன்று இருக்குது. சீரகத்தண்ணினா என்ன, மலையாளிகள் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும். சீர் கூட்டல் அகம் இஸ் ஈக்குவல் டு சீரகம். உங்கள் அகத்தினை சீர்படுத்தி செம்மைப்படுத்துவதனால் அதற்கு பேர் சீரகம். ஸோ சீரகத்தை கலந்து நீங்கள் தண்ணீர் குடித்து கொண்டே வரும்போது உடல் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். உடல் அளவில் எந்தவித ப்ராப்ளம்ஸும் வராது. நீங்கள் வந்து பாட்டில் வாட்டர்ஸ்லாம் ஒவ்வொரு சில பிராண்டெல்லாம் இருக்குது, அந்த பிராண்ட் பேர் சொல்ல விரும்பல, அதெல்லாம் க்ளீன் வாட்டர், பியூர் வாட்டர் கிடையாது. க்ளீன் வாட்டர் வேறு, பியூர் வாட்டர் வேறு. க்ளீனாக தெரியுதுன்றக்கா அதில் எல்லாமே நல்லது இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க, பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய, அதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாட்டரை பயன்படுத்தும் போது தான் அது உங்களை நல்ல நிலைமைக்கு அழைத்து செல்லும். அது சீரக தண்ணி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லையா, ஒரு மண்பானையை வாங்கி, அதாவது அந்த பூச்சு பூசாத மண்பானையை வாங்கி அதில் நைட்டு ஃபுல்லாக தண்ணியை ஊற வச்சு அதில் தேட்டாங்கோட்டைன்னு சொல்லி சித்த மருத்துவ கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. தேட்டாங்கோட்டையை நல்லா உரசிட்டு உள்ளுக்குள்ளேயே நாலஞ்சு தேட்டாங்கோட்டையை போட்டு மிஞ்சி போனால் 10 ரூபாலேருந்து 15 ரூபா வந்து தேட்டாங்கோட்டை. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கழிவுகள்லாம் மேலே வந்துடும். அதை எடுத்து கீழே கூட்டிட்டு அந்த தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா உலகத்திலே தி பெஸ்ட் வாட்டர் அதுதான், அதிகமான பிஹெச் வேல்யூ இருக்கக்கூடிய வாட்டர். ஸோ இதுவும் உங்களது சூட்டை சமன்பாடு செய்யும். இதை கடந்த நிலையில் அடிக்கடி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ரா ஃபுட்டு அதிகமாக எடுத்துங்க. ஃப்ரூட்ஸ்னால் என்ன, மரபணு மாற்றம் செய்யப்படாத நாட்டு வாழைப்பழம், மரபணு மாற்றம் செய்யப்படாத பழங்கள் அதிகமாக எடுத்துங்க. வேறு வழியே இல்லை அப்படின்னா இப்போ கொய்யா பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கொய்யா அதிகமாக கிடைக்கிறது இல்லை, வெள்ளை கொய்யா தான் வந்து கிடைக்கிது. அதுக்காக வந்து நான் சிவப்பு கொய்யா தான் சாப்பிடுவேன்லாம் இருக்காதிங்க. வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த மாதிரி கொய்யா பழம் மரபணு மாற்றம் செய்யப்பட்டதில் என்ன, ஒரு மரபணு மாற்றம் செய்யப்படாத பழங்களில் 100% ரிசல்ட் கிடைக்குன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்டதில் ஒரு 60-70% கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம அதை சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில பல பயிற்சிகள் பண்ணும்போது மோஷனில் சில ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் சித்த மருத்துவ கடைக்கு போனீங்கன்னா கருணை லேகியம்னு சொல்லி கேளுங்க. கருணை லேகியம் அப்படின்றது போய் நீங்கள் கேட்டிங்கனாவே அது வந்து ஒரு சின்ன டப்பாவில் 100 ரூபாலேருந்து 150 ரூபாக்குள்ளே இருக்கும், மிஞ்சி போனால் 200 ரூபாக்குள்ளே இருக்கும். அது நீங்கள் கண்டினியூவாக ஒரு வாரம் காலையிலையும் சாயந்தரமும் அது அப்படியே ஸ்பூனில் எடுத்து அப்படியே சப்பி அப்படியே முழுங்குறது தான். கருணைக்கிழங்க லேகியமாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அது போக சில பல மூலிகைலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாவே மோஷன் போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாகிவிடும். வேற ஒருத்தங்களுக்கு தவமே செய்யாமல் பைல்ஸ் ப்ராப்ளமே, உங்கள் லைஃப்பில் வேற ஒரு ப்ராப்ளமே இருக்குது, பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கூட அந்த பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கருணை லேகியத்திற்கு உண்டு. ஸோ இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெயினாகவே யோக பயிற்சி பண்ணுறவங்க எந்த தன்மையில் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். எந்த தவம் செஞ்சாலும் எந்த யோகம் செஞ்சாலும் ஏன் 2 டைம் குளிக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் தயவு செஞ்சு குளிச்சுருங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் உடம்புல ஏற்றக்கூடிய அந்த உஷ்ணத்தை சமன்பாடு செய்யக்கூடிய அந்த ஆற்றல் நீருக்கு உண்டு. தவம் பண்ண உடனே குளிங்கன்னு நான் சொல்லலை, தவம் பண்ணி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் குளிக்கணும், காலையில் குளிக்கிற மாதிரி இருந்தால். அப்படி இல்லையா, கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 வேளை குளித்தா மிக சிறப்பு தான். அதில் தவம் யோகம் பண்ணுறவங்க பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா இன்னும் மிக 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 சிறப்பு. ரெண்டாவது பச்சை தண்ணியில் குளிச்சு பழகிட்டிங்கன்னா எங்கே போனாலும் உங்கள் உடம்புக்கு செட் ஆயிரும். நான்லாம் சுடுதண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் குளிக்கிறோம், ரொம்ப 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 ரேர். மேக்ஸிமம் பச்சை தண்ணியே குளிச்சு தான் பழகியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களை வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தவம் செய்வதனால் ஏற்படும் அந்த உஷ்ணம் என்பது சமன்பாடு அடையும். இதை கடந்த நிலையில் ஏசி போட்டுட்டு எல்லா ஜன்னலையும் பூட்டிட்டு படுக்கக்கூடிய பழக்கத்தை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன்னா ஆகாய பிராணன் உள்ளே வராது. ஆகாய பிராணனும் காற்று பிராணனும் உள்ளே வராத போது இந்த ஏசி என்பது சில்லுன்னு இருக்கும், ஆனால் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால கம்பல்சரி நீ ஏசி போட்டாலும் பரவாயில்ல, அது வெளியே போனாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் ஏசி உள்ளே சுற்றினாலும் ஒன்று தான், வெளியே போனாலும் ஒன்று தான்.
கதவை திறந்து வச்சுட்டு படுங்க. கதவை திறந்தா கொசு வந்துடும்னா கொசு வள மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சுக்கோங்க, அது அதுக்குள்ளே கொசு வராது. ஸோ அது வழியாக உங்களுக்கு ஆகாய பிராணன் என்பது கிடைத்து விடும். நீங்கள் தூங்கும் போது எந்த தன்மையில் தூங்குறீங்கன்றது தெரியாது, எவ்வளோ பாதிப்பு அது ஏற்படுத்துதுன்றது தெரியாது. அதனால் தூங்கும்போது கம்பல்சரி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், ஒன்று ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டுட்டு கதவை திறந்து விட்டு போடுங்க. இல்லை ஏசி எனக்கு கம்பல்சரி முக்கியம், நான் நான் அப்படி போட்ட ஒரு மோசமான ஊரில் இருக்கிறேன் அப்படின்னா, மோசமான சுச்சுவேஷனில் இருக்கேன்னா ஏசியும் போட்டு விட்டுட்டு கொசுவலை அடிச்சுட்டு கதவை திறந்து விட்டுட்டு போடுங்க, இல்லை ஜன்னலை திறந்து விட்டுட்டு போடுங்க. இதுதான் உங்களுக்கு சேஃப்டி. சேஃப்டினா எந்த சேஃப்டி? உயிருக்குண்டான சேஃப்டி. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் உள்ளுக்குள்ளே வாயு மாற்றங்கள் தப்பாக நடக்காது, மற்ற சில ப்ராப்ளமும் நிச்சயமாக உங்களுக்கு வராது. ஸோ இதை மெயினாக நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கணும். இந்த யோக பயிற்சிகள் பண்ணாலுமே தலைவலி வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், சில நேரம் தலைவலியே வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ஆற்றலை மேல் நோக்கி எழுப்புவதற்கு பேர் தான் யோக பயிற்சி. இந்த மேல் நோக்கி எழுப்பும்போது எங்கே போகணும்? முதல்ல தலைக்கு தான் போய் நிற்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வாழ்க்கைனா என்னென்னு தெரியாதவங்க, யோகம்னாவே பயிற்சினாவே என்னென்னு தெரியாதவங்க இந்த யோக பயிற்சியை பண்ணும்போது தலைவலி எடுக்கத்தான் செய்யும். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை ஆல்ரெடி நான் கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களது மூலாதாரத்தை கவனித்து பழக வேண்டும். எது மூலாதாரம்? முதுகுத்தண்டு இருக்கு, அந்த முதுகுத்தண்டு எங்க கீழே முடிகிறதோ அந்த முடிகிற இடம் டெய்ல், அது கிடையாது. அது கீழே ஆசனம் ஆகிருக்கும், அதுவும் மூலாதாரம் கிடையாது. டெய்லுக்கும் ஆசனமாகி நடுவில் ஒரு சதை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், அந்த இடத்துக்கு பேர் தான் மூலாதாரம். சிவானந்த பரமஹம்சர் இதைத்தான் ஆக்சுவல் மூலாதாரம்ன்றார், அதுவும் உண்மைதான். இது மேல் மூலாதாரம், இது கீழ் மூலாதாரம். நீங்கள் மூலாதாரத்தை கவனித்து பழகணும். எப்படி? கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த மூலாதாரத்தில் கவனம் வைக்க 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 ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர் டெய்லியும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு டைம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக மூலாதாரத்தை கவனித்து பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தலை வலிக்கவே வலிக்க. இப்போ நான் மூலாதாரத்தை கவனித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு, நான் மூலாதாரத்தை கவனிக்கவே இல்லை, ஏன்னா தலைவலி டோட்டலாகவே போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் தலை வலிப்பது போன்று தெரியும், ஆனால் அந்த எனர்ஜி உங்களுக்கு நல்லா பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய மூலாதாரத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதாத்ரி ஐயா என்னன்னு சொல்கிறாருன்னா சாந்தி தவம்னு சொல்கிறார். பரஞ்சோதி மகான் ஐயா வந்து இதை இறங்குபடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நம்ம பாஷையில் பார்க்கணும்னா ஏற்றிய எனர்ஜியை இறக்குறோன்னு பார்த்துக்குங்க, எப்படி வேணாலும் நீங்கள் ஏன் பேர் வச்சுங்க. ஆனால் மேட்ரு என்ன, ரொம்ப தலைவலிக்கும் போது மூலாதார கவனம் என்பது அவசியம் ஆகிறது. மெயினாக இந்த யோகம் செய்வதனால் ஏற்படும் இந்த உடல் உஷ்ணத்தை சமன்பாடு செய்யக்கூடிய அந்த ஆற்றல், நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவ சஞ்சீவினி, அது மட்டும் இல்லாமல் வைரதேகி, இது இரண்டிற்கும் உண்டு. ஸோ இந்த ஜீவ சஞ்சீவினியும் சரி வைரதேகியும் சரி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கொண்டே வரும்போது உங்களது உயிராற்றலை பெருக்குகிறது, தேவையற்ற நோய்களை சரி செய்கிறது, உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறது, எல்லாத்திற்கும் மேலே உயர்ந்த கட்ட நிலைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜீவ சஞ்சீவினிக்கும் இந்த வைரதேகிக்கும் உண்டு. ஸோ இந்த தன்மையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டே வரும்போது உங்கள் வாழ்வு உடலளவிலும் சரி மன அளவிலும் சரி மிக சிறப்பான நிலை அடை. மெயினாக இந்த யோகம் தவம் பண்ணும்போது எதுக்கு பயப்படாதீங்க, நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஐயோ எனக்கு இதாயிருமோ அதாயிருமோ, என் பொண்டாட்டி யார் பார்த்துப்பா, குழந்தைங்கள யார் பார்த்துப்பா, புருஷனை யார் பார்த்துப்பானே முடிஞ்சு போச்சு. நீ இப்போ அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்ன, எது நடந்தாலும் உங்களை மனித நிலையிலிருந்து யோக நிலைக்கு தெய்வீக நிலைக்கு மாற்றுகிறது. தெய்வீக நிலை என்பதே என்ன, லைட் பார்ட்டிகளாக ஒளியாக மாறக்கூடிய அந்த வேலை. அதை நோக்கி போகும்போது உடல் வந்து ஒரு சில மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் ஆகணும். இப்போது கிரேப் ஜூஸ் வேணும்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கிறேன் நான். கிரேப் வந்து மிக்சிக்குள்ளே அரைபடலை, அந்த 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 அழுத்தத்துக்கு உட்படலைன்னா எப்படி உங்களுக்கு கிரேப் ஜூஸ் கிடைக்கும், எனக்கு புரியலையே. எனக்கு வந்து நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்றீங்க, அரிசியும் கோதுமையான சப்பாத்தியும் இல்லை தோசையும் இல்லை மற்ற பழங்களும் கடித்து மென்று சாப்பிட்டு அந்த வலி வேதனைகளுக்கு உட்படலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும். எனக்கு நல்ல சட்டை வேணுன்றீங்க, பருத்தி அழியாமல் நூல் எப்படி வரும், நூல் அழியாமல் எப்படி உங்களுக்கு சட்டை பேண்ட்டு வரும். அப்போ உலகத்தோட தத்துவம் என்ன, ஒன்றின் அழிவில் தான் இன்னொன்றின் தொடக்கம் இருக்கிறது. உலக வாழ்க்கையை நீங்கள் வந்து அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கணும்னா என்ன, இங்கே விட்டுட்டு ஓடிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் போய் இறைவன் தான் மெயின் சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வரும்போது அந்த அர்ப்பணிப்பிற்கும் அந்த கட்ஸுக்கும் அந்த போல்டுனஸுக்கும் அந்த வைராகியத்துக்கும் இறைவன் உங்களுக்கு அனைத்து பொருட்களையும் அனைத்து வளங்களையும் அனைத்து அருளையும் அனைத்து சக்திகளையும் உங்களுக்கு வழங்கியே தருவார். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதையும் நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் கடந்த நிலையில் ரொம்ப சில நேரத்தில் இந்த பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும், அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு வாரம் கூட பயிற்சி செய்யாமல் கூட விடுங்க, தப்பே கிடையாது. உடம்பு நல்லா இருக்குன்னா நீங்கள் டெய்லியும் பயிற்சி பண்ணலாம். உடம்பு நல்லா இல்லைன்னா என்ன, முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த ரெஸ்ட் எடுத்திங்கன்னா தான் உடம்பு சரியாகுது. எப்படி அப்படின்னா, நான் ஒரு அருவாள் செய்யணும்னு நினைக்கிறேன். அருவாள் செய்யணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணோம், ஒரு இரும்பு இருக்குது, அதை முதல்ல நல்லா காய்ச்சிட்டேன், நல்லா காய்ச்சி ஃபுல்லாக காய்ச்சிட்டேன்னா என்ன ஆகும், உரிய ஓடிடும், அருவாள் செய்ய முடியாது. அப்போ முதல்ல நல்லா சூடு ஏற்றணும், அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும், அப்புறம் தட்டணும்.
அப்புறம் மறுபடியும் நல்லா சூடு ஏற்றணும், மறுபடியும் தண்ணியில் காய வைக்கணும், தட்டணும், அப்புறம் மறுபடியும் சூடு ஏற்றணும், மறுபடியும் தண்ணியில் காய வைக்கணும், மறுபடியும் தட்டணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஷேப் கிடைக்கும். அதே தான் யோக வாழ்க்கைக்கும் தவ வாழ்க்கைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடம்பில் உஷ்ணம் ஏற ஏற ரொம்ப உஷ்ணம் பார்த்திங்கன்னா உருகி ஓடி போயிடும், பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் பொறுமை காத்து நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். நல்லா முடியல சில நேரத்தில் அப்படின்னா, சில நேரத்தில் நானே முடியாமல் படுத்துப்பேன், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிவரிங்காக இருக்கிற மாதிரி. காரணம்னா உள்ளுக்குள்ளே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், ஆல்கெமிக்கல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஏற்றுக்கணும். இதனால தான் தீட்சை கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்லையும் சரி, நம்ம நேரடி கிளாஸ்லையும் சரி, இதுக்கெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறவங்க மட்டும் பயிற்சி வாங்கிக்கங்க. அப்படி இல்லாட்டினா தயவு செய்து உங்களது இல்லத்திற்கு தாராளமாக நீங்கள் செல்லலாம். ஏன்னா சும்மா இருந்த சங்க ஊதி எடுக்கிற மாதிரி, அப்புறம் தீட்சை கொடுத்தாச்சுன்னா அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுனா இன்னும் பக்காவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தகுதியான நபர்கள், இதுக்கு எனக்கு ஓகே, இந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கிறவன்றவங்களுக்கு மட்டும்தான் இதனால தான் நான் தீட்சை கொடுக்குறது, எல்லாத்துக்குமே தீட்சை கொடுப்பது கிடையாது. ஸோ இந்த உண்மையும் புரிந்து கொள்ளுங்க. இதை கடந்த நிலையில் ரொம்ப முடியல அப்படின்னா டீஹைட்ரேட் ஆச்சுன்னா நல்ல தண்ணி குடிங்க, நல்ல ஜூஸ் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப படபடப்பாக பதட்டம் பயமாக இருக்குன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும். இதுதான் ஒரே வழி. இதை விட்டுட்டு வேறு எதாவது மருந்து சாப்பிட்டா சரியாயிருமா, அதை சாப்பிட்டா சரியாயிருமா, இதுக்கெல்லாம் மருந்து எங்கேயுமே கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள் நடக்கக்கூடிய ஆல்கெமிக்கல் ப்ராசஸ்க்கு எங்கே போய் நீங்கள் வந்து மருந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. இந்த தன்மையில் செயல்படும் போது உங்களது உடம்பு சமன்பாடு அடையும். ஹீட்டை ரொம்ப ஈஸியாக வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஹீட்டை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நியூட்ரலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே எந்த எக்ஸ்டர்னல் பொருளே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தன்மைக்கு சென்று விடும். மெயினாக உங்கள் சாப்பாட்டில் டெய்லி நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. எப்போ உங்கள் சாப்பாட்டில் டெய்லினா நீங்கள் நிறையா ஊதி சாப்பிட்றாதீங்க. இப்போ மத்தியான சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மத்தியான சாப்பிட்ல கொஞ்சோண்டு நெய் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த காலையில் வந்து தோசை சாப்பிட்றீங்கன்னா காலையிலையும் அந்த தோசையில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை நெய் சேர்த்து சாப்பிடுங்க. மூணு வேளையும் நெய் சேர்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. நிறையா நெய் சேர்த்துக்காதீங்க. ஏகப்பட்ட நெய் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் இது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் உடல் அளவில் ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொஞ்சோண்டு நெய் உங்கள் உடம்பில் சேர்த்து சாப்பிட்டு கொண்டே வரும்போது இந்த உஷ்ணம் என்பது கம்ப்ளீட்டாக உங்களது கண்ட்ரோலிற்கு வந்துவிடும், வந்துவிடும், வந்துவிடும். இந்த தன்மையில் நீங்கள் செயல்படும் போது உச்சகட்ட நிலையை நீங்கள் தாராளமாக அடைவீர்கள். ஸோ ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ வள்ளல் பெருமான் நெய் சாப்பிடக்கூடாதுன்றிருக்கிறாரு, அவர் ஏன் என்ன காரணத்தினால சொன்னார்னு. இப்போ வள்ளல் பெருமான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய தன்மையில் இன்றைக்கி இந்த உலகம் இல்லை. வள்ளல் பெருமான் இன்றைக்கி புதுசாக பிறந்திருந்தாருன்னா இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி, யூடியூபுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி உபதேசம் பண்ணியிருப்பார். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உயிர்கள் வதைப்படக்கூடாதுன்ற தன்மையில் அவர் வந்து அப்படி சொன்னார், நெய் வந்து சாப்பிடாதீங்க. ஆனால் அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு, கரிசாலை நெய் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நெய்யே சாப்பிடக்கூடாதுன்னு அதில் மட்டும் ஏன் நெய்யை யூஸ் பண்ண சொல்கிறாரு? காரணம் என்னென்னா, நெய் என்பது அதிகமான ஒரு சந்தை பொருளாக ஆகிவிட்டதன் காரணமாக பல மாடு வந்து துன்புறுத்தப்படுது, மாடுகள் வந்து கஷ்டப்படுத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு எண்ணத்தை சொன்னார். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு வந்து ஒரு உயிரை கொன்றுதான் நம்ம வந்து வதைப்படுத்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அந்த நான்வெஜ்ன்றது தன்மையை தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற தன்மையினால தான் அது ஒரு உபதேசம் பண்ணிட்டு போனார். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணணும், மற்ற விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் கம்பல்சரி இளநீர் குடிங்க, நெய் சேர்த்து சாப்பிடுங்க. இளநீர் எப்போ குடிக்கணும், வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இளநீர் குடிச்சிங்கன்னா ஆசிட் ஃபார்ம் ஆகிடும், அல்சர் வந்துடும். மத்தியானத்துக்கு மேலே தான் இளநீர் சாப்பிடணும். அஞ்சு மணிக்கு மேலே இளநீர் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து இளநீர் குடிங்க. மெதுவாக உமிழ்நீரோடு கலந்து முழுங்குற மாதிரி குடிங்க. அதை கடந்த நிலையில் சப்போஸ் இளநீர் கிடைக்கல, இளநீர் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா மோர் குடிக்கலாம். மோர் நீங்கள் குடித்தாலும் டெய்லியும் மோர் குடிக்கும்போது உங்களது உடலின் உஷ்ணம் என்பது சமன்பாடு அடையும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வேணும் என்கின்ற அனைத்தையும் இறைவன் உங்களுக்கு வழங்குவார். இதை கடந்த நிலையில் யோகத்திலும் உயர்ந்த நிலை அடைவீர்கள். யோகத்திலும் தவத்திலும் உயர்ந்த நிலை அடைய உடல் உஷ்ணத்தையும் நீங்கள் மிக எளிமையாக சமன்பாடு செய்து விடுவீர்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் தவத்தை ரெகுலராக பண்ணுங்கள். ரொம்ப முடியலன்னா ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு செயல்படுங்க. இந்த உஷ்ணம் ஏறினால்தான் கர்ம பதிவுகள் அழியும். இந்த சுத்த உஷ்ணம் ஏற ஏற கர்ம பதிவுகள் அழிய அழிய பிறவியில்லா பெருவாழ்விற்கு 100% நீங்கள் செல்வீர்கள் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஸோ தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கனாவே உடல் உஷ்ணத்தை பற்றி நீங்கள் கவலை பண்ணுற அவசியமே இல்லை. மெயினாக பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஹீட் எரிச்சுன்னா என்ன பண்ணும், ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ண, அவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப போட்டு இதை ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இறைவன் உங்களுக்கு அதுக்குண்டான ஆற்றலையும் அதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.